அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரொம்ப படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேபிள் பாலம் அருந்து விழுந்த விபத்தில் 146 பேர் பலி, குழந்தைகள் உட்பட 177 பேர் மீட்பு. 5 நாட்களுக்கு முன்புதான் சீரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் மோர்பி நகரில் மச்சு ஆற்றின் குறுக்கே 150 ஆண்டுகள் பழமையான கேபிள் பாலம் சிதிலம் அடைந்து இருந்ததால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சீரமைக்கப்பட்டது. குஜராத்தி புத்தாண்டு தினமான கடந்த 26 தேதி இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. விடுமுறை நாளான அன்று மாலை 6:30 மணி அளவில் 400 மேற்பட்ட உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் அந்த பாலத்திற்கு சென்று இயற்கை அழகை ரசித்துக் கொண்டு இருந்தனர். அப்போது ஏராளமானோர் பாலத்தின் மீது குவிந்தனர். அவர்களின் எடையை தாங்க முடியாமல் பாலம் திடீரென அருந்து விழுந்ததால் அதில் இருந்த அனைவரும் ஆற்றுக்குள் விழுந்தனர். பலர் நீரில் மூழ்கினர், பலர் நீந்தி தப்பிக்க முயற்சித்தனர். குழந்தைகளும் பெண்களும் வயதானவர்களும் தப்பிக்க வகையின்றி நீரில் மூழ்கியுள்ளனர். இரவு நேரத்தில் நடந்த விபத்து என்பதால் ஆற்றில் விழுந்தவர்களை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது. தகவல் அறிந்த தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் அன்று காலை வரை 177 பேரை மீட்டனர். 19 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று இரவு நிலவரப்படி 60 பேர் பலியானதாக கூறப்பட்ட நிலையில் இன்று காலை நிலவரப்படி பலி எண்ணிக்கை 146 அதிகரித்து உள்ளது. 20 மீட்பு படைகளுடன் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. 100 மேற்பட்டோரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த பாலத்தின் பராமரிப்பை தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வருவதால் அந்த நிர்வாகத்திற்கு எதிராக ஐபிசியின் 304, 308 மற்றும் 114 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். அதேபோல் பலியானோர் குடும்பங்களுக்கு குஜராத் அரசு சார்பில் தலா ரூபாய் 4 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் கூறினார். பாலத்தை பார்வையிட வருபவர்களிடம் ரூபாய் 17 டிக்கெட் வசூலிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு ரூபாய் 12 டிக்கெட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் வசூலில் குறியாக இருந்த தனியார் நிறுவனம் மக்களின் உயிரில் அக்கறை செலுத்தவில்லை என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.